குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள். ஒரு ஸ்கூல் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாலியாக இருக்கணும். மந்த்லி ஒன்ஸ் கல்ச்சுரல்ஸ் இருக்கணும், வீக்லி ஒன்ஸ் காம்படிஷன்ஸ் இருக்கணும், டெய்லியும் பிடி பீரியட் இருக்கணும், பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்கணும், இப்படியெல்லாம் நம்மகிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? சரி, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது? டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, டெய்லியும் டெஸ்ட் வைக்கக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, ஹோம் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இப்படி நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்தே அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை டெஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் கோவிட் டெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிற அளவுக்கு டெஸ்ட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இல்லை டெஸ்ட்டு, புக்ஸு, யூனிஃபார்மு இதெல்லாம் இல்லாத ஸ்கூல் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல? அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது. எங்கே, ஃபாரின்லையான்னு கேட்குறீங்களா? இல்லை, நம்ம நாட்டில் தான், அதுவும் தமிழ்நாட்டில் தான். அந்த ஸ்கூலை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புவிதம் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல். இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? தர்மபுரியில் நல்லம்பள்ளி பக்கத்தில் நாகர்கூடல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்கூலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் மீனாட்சி உமேஷ் அவர்கள். உத்தரப்பிரதேஷ் சேர்ந்த இவங்க பூனேயில் ஆர்கிடெக்ட் படித்து முடிக்கிறாங்க. சிட்டி லைஃப் வெறுத்து போன இவங்க பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ 1992 தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தனக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபு வில்லேஜில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க தன்னோட ஹஸ்பண்டோட தர்மபுரியில் நாகர்கூடல் அப்படிங்கிற இடத்துல செட்டில் ஆகுறாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிற பெரும்பாலான குழந்தைகள் வேலைக்காக வெளியூர் போகிறதையும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணுறதையும் பார்த்த இவங்க எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் விவசாயத்துக்காக வாங்கின நிலத்தில் ஒரு ஸ்கூலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சின்ன வயசில் எங்களை வந்து டீச்சர் எஸ்ஏ எழுத சொன்னாங்க, மை ஸ்கூல்னு எழுத சொன்னாங்க. ஐ இமேஜின் இட்ஸ் மை ட்ரீம் ஸ்கூல். ஸோ ஐ ரோட் இன் மை ஸ்கூல் தேர் வில் பி நோ டீச்சர்ஸ் ஃபஸ்ட். இன் மை ஸ்கூல் தேர் வில் பி நோ டெக்ஸ்ட் புக்ஸ். தெல் பி லாட் ஆஃப் ரீடிங் மெட்டீரியல். லைப்ரரி பெருசாக இருக்கணும், ப்ளே கிரவுண்ட் பெருசாக இருக்கணும், நிறைய மரங்கள் இருக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கணும், அது மேலே ஏறி இறங்க யாருமே வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, கட்படுத்தக்கூடாது அப்படின்றது. ஒரு நிறையா டூ இட் யுவர் செல்ஃப் லேப் இருக்கணும், நம்மளாக போய் ஏதாவது செய்யலாம், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணுமோ இல்லையா? இந்த அடல்ட்ஸோடைய கம்பல்ஷன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. டீச்சர் வந்து சொன்னது மட்டும் நம்ம செய்யணும் அப்படின்னு, நம்ம மனசுக்குள்ளே என்னப்படுதோ அதை செய்யணும், அதுக்கான வாய்ப்பு இருக்கணும். இதுதான் என்னுடைய ட்ரீம் ஸ்கூலாக இருந்தது. ஸோ வாட் ஐவ் ட்ரை டு டூ ஹியர் இஸ் ட்ரை டு கிரியேட் இட் ஹியர் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு ப்ரமோட் ஆகிறதுக்கு 7 டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்திலையும் இந்த ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணுறது இல்லையா? சூப்பரில். போன ஸ்கூலில் படித்த ஸ்கூலில் வந்து டெஸ்ட்டுனால் டெய்லியும் காலையில் காலையில் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்வளோ பண்ணுமே, எப்போ பார்த்தாலும் இப்படி நம்மளை நொங்கு எடுக்கிறாங்களே அந்த ஸ்கூல்லாம், அப்படி தான் எப்பயுமே நினைப்போம். அந்த மாதிரி அங்கே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே டெஸ்ட் எழுதுறதும். அப்புறமேட்டு அடிக்கடி சில பேர் பிட்டு கழி பிடிப்பாங்க, அதை போய் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இங்கே வந்து டெஸ்ட்டு கொடுக்கறது இல்லை, ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனால் இங்கே படிப்பு இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் டைப், அதாவது அதிகமாக இல்லை, நாம் புரிஞ்சிருக்க அளவுக்கு இருக்குது டெஸ்ட்டு. எனக்கு புதிதாக ஸ்கூலே பிடிச்சது வந்து எங்களை ஏச மாட்டாங்க, இங்கே வந்து இயற்கையாக சொல்லித்தராங்க, அது இல்லாமல் இங்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இப்போ அப்போல்லாம் நான் வந்து 1வது படித்த ஸ்கூல்லாம் கிளாஸ்க்கு லேட்டாக வந்தால் கூட அடிப்பாங்க, அது இல்லாமல் ஒரு மிஸ்டேக் ஆனாலே அடிப்பாங்க. இங்கே வந்து மிஸ்டேக் ஆனால் திருத்தி தான் தருவாங்களே தவிர அடிக்கிறதில்ல. அதெல்லாம் இங்கே வந்து செடியெல்லாம் மரம்லாம் வளர்க்குறாங்க, அதை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காதது வந்து எனக்கு இங்கே எதுவுமே இல்லை. சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ணுறாங்க. இங்கே மோஸ்ட்லி ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் மெத்தடில் தான் டீச் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மையோட முழு பருவத்தையும் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த வேளாண்மையில் இந்த குழந்தைங்களை ஈடுபடுத்தவும் செய்கிறாங்க. தான் படிக்கிறப்பவே தனக்கான ஃபுட்டை உற்பத்தி பண்ண கற்றுத்தர சிஸ்டம் எந்த யூனிவர்சிட்டியிலுமே சொல்லித்தரதில்லை. நான் வந்து இங்கே டமாட்டோக்கா போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பச்சை பயிரெலாம் போட்டதெல்லாம் எடுத்துட்டோம், கம்பு பறிச்சிட்டாங்க, கொள்ளு எடுத்துட்டோம், வெள்ளரிக்காய் இருக்குது, ரெட்டை துளசி இருக்குது,
டம்டுக்கா வந்து இந்த ரெண்டு காய் விட்டுருக்கு. எல்லா செடி நல்லா வளர்ந்துருக்கு. அப்பா வந்து விவசாயம் செய்கிறாங்க. நெல் நட்டுருக்கோம், கடலக்காய், மஞ்சள், சோளம் இதெல்லாம் நட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டாங்க. ஒரு டைம் நான் சொன்னனால பஞ்சகாவியை ரெடி பண்ணாங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான்னு சொன்னாங்க. இன்னொரு டைம் பஞ்சகாவியை போட்டால் எந்த மருந்து இல்லாமல் ஃபுட் பாய்சன்லாம் ஆகாது. நம்ம வந்து பழங்களை நல்லா பறிச்சுட்டு சாப்பிட்லாம். மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. நாம் நல்லா இருந்தால் பார்த்தாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். இங்கே படிப்பை தாண்டி டெய்லரிங், கிராஃப்ட்டு, கார்டனிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கற்றுத்தராங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக வராங்கன்னா அதுதான் ஸ்கூலோட முதல் வெற்றி. இந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவங்களோட டீச்சர்ஸை சார்னோ மிஸ்னோ கூப்பிட்றதில்லை. அண்ணா அக்கான்னு தான் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சக மனுஷனாக தான் பார்க்குறாங்க. நல்லா இருக்குல்ல? இங்கே வந்து பார்த்தீங்களன்னா ஃபஸ்ட்டு டீச்சர்ன்றது இல்லை, டீச்சர் ஸ்டூடெண்ட்ன்ற வித்தியாசம் இல்லை, அதுதான் முதல். அக்கானான்றது தான், அக்கான்னா நாங்களும் அவங்கள வந்து தங்கச்சி தம்பியாக பார்க்குறோம். அதனால் அந்த பயம் ஃபஸ்ட்டு இல்லை. எயித்துக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுனால இந்த ஸ்கூலில் சிக்ஸ்த்துலேருந்து நம்மள மாதிரியான கல்வி முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போகிறவங்க தனித்து நிற்கக்கூடிய ஆற்றலையும் மார்க் மட்டுமே நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணாது அப்படிங்கிற அறிவோடையும் தான் வெளியில் போகிறாங்க. இந்த ஸ்கூலில் படித்த நிறைய பேர் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் டீச்சராகவும் இருக்காங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்லேயும் ப்ரைவேட் செக்டர்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பர்டிகுலராக இந்த ஸ்கூலில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சரும் அதுக்கு ரிலேட்டடான ஜாப்லேயும் இருக்காங்க. ஸ்டோரி, சாங்ஸு, ட்ராமா மூலிமா லேர்ன் பண்ணுறது, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து சயின்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறது, வீட்டிலேருந்து விதை எடுத்துகிட்டு வந்து விதைச்சி முளைக்க வச்சு அதை செடியாக திரும்ப வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறது, ஸ்கூல் டூர்லாம் போனால் ஒரே நாளில் திரும்பி வராமல் அங்கவே ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலை கற்றுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய வித்தியாசமான அணுகுமுறைகள் இந்த பள்ளியில் இருக்கிறது இந்த பள்ளியோட ப்ளஸ் பாயிண்ட். ஒரு பெண் நினச்சா இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம எஜுகேஷனல் சிஸ்டத்தில் சேஞ்சஸ் வரணும்னு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ இதை 20 வருஷத்துக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணிகிட்ருக்க திருமதி மீனாட்சி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. கற்க கசடற, கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லலை, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. யாரா? யாரா? வாசிக்கல்.